இந்த கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே. சுதந்திர தின சிறப்பு கட்டுரை. விஜயநகர பேரரசு காலத்தில் கடல் வழியே இந்தியாவிற்குள் முதன் முதல் வந்த அயல் நாட்டவர் வாஸ்கோடா காமா. முதலில் மிளகு போன்ற வாசனை பொருட்கள் சார்ந்த வாணிபம் செய்யவே ஐரோப்பிய நாட்டினர் உள் நுழைந்தனர். பின்னர் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தனர். அடக்குமுறை கையாண்டனர். இந்திய மன்னர்களை வரி கட்ட வலியுறுத்தினர். முதன் முதலாய் வங்க தேசத்தில் வரி கட்ட எதிர்த்த நவாப் ஆட்சியில் பிளாசி யுத்தம் நடந்தது. ஆனாலும் ஆங்கிலேயரின் கை உயர்ந்தது. ஆங்கிலேயரின் ரௌலட் சட்டம் எதிர்த்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்த காந்தியடிகள் சத்தியகிரக யுத்தம் ஆரம்பித்தார். 1929 பகத்சிங் டில்லி பாராளுமன்றத்தில் குண்டு எறிந்தார். அதை எதிர்த்து காந்தி 1930 உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். நாடு முழுவதும் காந்தியின் வழியில் தொண்டர்கள் போராடத் தொடங்கினர். அதே ஆண்டில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். ஆயுதம் ஏந்தி போராடிய நேதாஜி ஜெர்மனியிலிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார். தென்னிந்தியாவில் வீரர் அழகுமுத்துக்கோன், புலித்தேவன், மருதநாயகம், வேலு நாச்சியார், மருது பாண்டியர், கட்டபொம்மன், வாமுசி, பாரதியார், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், காமராஜர், ராஜாஜி, கக்கன், நல்லகண்ணு போன்றோர் சுதந்திரத்திற்காக தன்னலம் மறந்து கண்ணயராது உழைத்த பெருமக்கள். விடுதலை வீரர்கள் தொடர் போராட்டத்தினாலும் செய்த தியாகங்களாலும் ஆங்கிலேய அரசு அடிபணிந்து இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர காற்றை சுவாசித்தது. ஆண்டுதோறும் சுதந்திரமாய் கொண்டாடும் இந்நன்னாளிலே விடுதலை வீரர்களை நன்றியோடு நினைவு கூர்வோம். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.